ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற அப்சல்யூட் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இவங்க வந்து அன்லிமிட்டட் பஃபட் வித் அன்லிமிட்டட் கிரில் அண்ட் பார்பிக்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீசனபிள் ப்ரைஸில். ப்ரைஸ் லிஸ்டிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கில் செக் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா, அண்ணாமலை டவர்ஸ், அதாவது மெகாஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பில்டிங்கில் இருக்குது. கூகுள் மேப்பில் இருக்குது லொக்கேஷன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ லான்ச் ஆஃபர் வந்து 25% இருக்குது, ஆகஸ்ட் 14 வரைக்கும் இருக்குது, செக் பண்ணிட்டு போங்க. அது இல்லாமல் இவங்களோட மொபைல் ஆப்பில் நீங்கள் புக் பண்ணும்போது அவங்களோட புக்கிங்கில் வந்து 25% ஆஃபர் இருக்குது ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் டேக் அவேக்கும் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மொபைல் மூலயமா நீங்கள் 3 times வந்து புக் பண்ணி விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட 4th time உங்களோட 4th booking வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்புறம் செலிப்ரேஷன் பேக் இருக்குது. ஸோ 4, 8 அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 நீங்கள் அதில் போகலாம். 4 பேருக்கு 3000 rupees இருக்குது. அதுக்கும் ஆஃபர் அவைலபிளாக இருக்குமான்னு நீங்கள் மொபைலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் செலிப்ரேஷன் பேக்கில் போகும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் ஷாம்பெயின் ஒன்று கொடுப்பாங்க, அப்புறம் கேக் ஒன்று கொடுப்பாங்க. உங்களோட அக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கே நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு மஸ்ட் விசிட்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காகவே நம்ம போகலாம், ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சாப்பிட முடியல, இன்னும் ஸ்டார்டர்ஸ்லேயே எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. போய் பார்ப்போம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்டார்டர்ஸ் என்ன? பிஃபோர் மெயின் கோர்ஸ், ஸ்டார்ட் த மெயின் கோர்ஸ் பிஃபோர் தேர் இஸ் த லைவ் கவுண்டர் இஸ் தேர் சார். ரேபிட், போயில், இன்டர்நேஷனல் பீஜா, பாஸ்தா, எவ்ரி திங் ட்ரோன் ப்ரைம் மீட், லாட் ஆஃப் வெரைட்டிஸ். எக்ஸாக்ட்லி, யெஸ். ஓ ப்ளீஸ், யூ ஃபைன். வேறு எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இங்கே அப்சல்யூட் பார்பிக்யூல என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த விஷ் கிரில் தான். இந்த விஷ் கிரில்னா என்னென்னா, இதில் ரெசிபிஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க டிஸ்பிளேயில். இதில் எக்ஸாட்டிக் மீட்டும் இதில் இருக்குது, என்னென்னா முயல் கறி இருக்குது, காடை, அப்புறம் ஈமுக்கோழி, வாத்து, சுறா மீன் அண்ட் கடல் உணவு. அதில் என்னென்ன இருக்குன்னா ஆக்டபஸ், ஸ்குவிட் இருக்குது, அப்புறம் அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அப்புறம் அவைலபிளாக இருக்கிற எல்லா சாஸுமே பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணும், அந்த சீசனிங் என்னென்ன போடணும், என்ன சாஸில் மிக்ஸ் பண்ணணும், ரைஸ் ஆட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நூடுல் ஆட் பண்ணிக்கிறீங்களா, அதை நீங்களே டிசைட் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த அதே காம்பினேஷனில் அவங்க உங்கள் கண்ணு முன்னாடியே லைவ் கிரில்லில் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து உங்கள் ஃபுட்டை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த ஆப்ஷன் வேறு எங்கேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல, இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறது. ஷார்க்கு, இது ஆக்டோபஸ். யூ வாண்ட் டு சீ தட் குட்டி பேபி ஆக்டோபஸ்? பேபி ஆக்டோபஸ் ஆக்டோபஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீஃபுட் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்டேன், அப்படியே சீஸ் மாதிரி பார்ப்பேன், சீஸில் பதிலுக்க முடியாது அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ட்ரை பண்ணுவோம், ரொம்ப நாள் கழிச்சு. சேம் அதே தான், நல்ல ஒரு சீஸ் பால் மாதிரி தான் இருக்கு. இது வந்து ரேபிட் மீல். ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வயிறு கொஞ்சம் கலகலன்னு ஆக்கிட்டு அப்புறம் ஒரு திருப்பி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து திருப்பி கொஞ்சம் ஏதாச்சும் மெயின் கோர்ஸ் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. எனக்கு அவ்வளோதான் ஃபுல்லாகிடுச்சு, என்னோடய லிமிட்டை நான் கிராஸ் பண்ணிட்டேன். சூப் போய் குடிச்சு திரும்பி ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாமே.
மட்டன் ஷீக் கீமாவா மட்டன் கீமா மட்டன் கீமா மட்டன் கீமா குளிச்சா குளிச்சிட்டேன் சாப்பிடலாம் மட்டன் ரோஹன் ஜோஷ் இது வந்து பான் பான்னா பிஓஆர்என் பான் கிடையாது பான் பிஏஎன் பிஏஏஎன் பான் அந்த பான் ரெண்டு பான்மே நல்லா தான் இருக்கும் கிக்கா இது வந்து அந்த பான் பான் பீடா மசாலா அது மாதிரி பான் மசாலா அது போட்டு செஞ்ச ஐஸ்கிரீம் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் லைம் சோடா லைம் சோடா இது வந்து ஒரு புது ஐட்டம் இது என்னன்னா சில்லி ஐஸ்கிரீம் அதில் வந்து சாக்லேட் மேலே சாக்லேட் சிரப் சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே கஸ்டடியா டெசர்ட் ஃபுல்லாக கஸ்டடி தான் கஸ்டடி காரமாக இல்லை பட் அந்த நெடி மக்களே திஸ் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட் ஆஸ் அ ஃபினிஷிங் டச் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த உண்ட மயக்கமில் இருந்தோம் பட் ஒரு லெமன் சால்ட்டி லெமன் சோடா ஒன்று கேட்டோம் அங்கே இருக்கிற பாருங்கள் நம்ம சாம் அவர் தான் போட்டார் ரொம்ப நேரமாக ஏதோ வரைகிற மாதிரி பண்ணார் என்ன ஒரு சோடாவை போற்றி எலுமிச்சம்பளம் புளியறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறாரின்னு பார்த்தோம் அவர் ஏதோ மேஜிக் டஸ்ட்டெல்லாம் போட்டு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காரு செம சூப்பராக இருக்குது ஓகே அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் ஜூஸ் குடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு வந்தப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த சாப்பிட்ட மயக்கம் வந்து இதில் சுத்தமாக கலந்துருச்சு வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி வீடியோ போட வேண்டியதான் பாக்கி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்